ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு நாள் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்துட்டு சமயத்தில் சிவலிங்கத்து மேலே சாத்தியிருந்த வில்வ சரம் ஒன்று எடுக்கிறார் மகாபெரியவா. தனக்கு பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர் ஒருத்தர்கிட்ட அதை கொடுத்தார். இந்த சரத்தில் எத்தனை வில்வதளம் இருக்குன்னு எண்ணு அப்படின்னார். சரத்தை பவ்யமாக வாங்கின்ற தொண்டர் அதில் கட்டியிருந்த வில்வத்தை மெதுவாக நகர்த்தி ஒவ்வொன்றா எண்ணினார். பெரியவா, இதில் ரொம்ப சரியாக 48 வில்வதளம் இருக்குன்னார். சரி, நல்லது. இந்த சரத்தை எடுத்துட்டு போய் மேனேஜர் ரூமில் கேலண்டர் ஒன்று மாட்டியிருக்கே அதில் சாத்தி வை. அப்படியே இன்னைக்கு என்ன தேதின்னு பார்த்து குறித்து வச்சுக்கோ, உத்தரவு மாதிரி சொன்னார் மகா பெரியவா. அப்படியே செய்கிறேன் பெரியவான்னு அந்த தொண்டரும் சொன்னார். அப்போ அங்கே இருந்தவாளுக்கும் சரி, பெரியவா எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த செய்ய சொன்னார்னு தெரியாது. ஆனால் மகா பெரியவா அப்படி சொன்ன அதே சமயத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2000 மைலுக்கு அப்பால் இருக்கிற டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்தது. பெரியவாளோட பக்தர் குடும்பம் ஒன்று டெல்லியில் இருந்தது. அவள் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருந்தா. ஆனால் ஒவ்வொரு நாளும் தினமும் கார்த்தால் எழுந்ததும் மகா பெரியவாளை மனசார கும்பிடுவா. இந்த மாதிரி இருந்த பக்தர் குடும்பத்துக்கு ஏதோ பகவானோட சோதனை மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பக்தரோட ஆத்துக்காரிக்கு சாப்பிட்டது ஜீரணமாகறதுல ஏதோ சங்கடம் ஏற்பட்டுடுத்து. என்ன சாப்பிட்டாலும் கொமட்டுண்டு வெளியில் வந்துடுறது. பித்தமாக இருக்கலாம், சாப்பிட்டது ஒத்துக்கலை போல இருக்குன்னு ஒரு வாரத்துக்கிட்ட சரியாக கவனிக்காமல் இருந்தா. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் அந்த உபாதை தொடர்ந்ததுக்கப்புறம்தான் கொஞ்சம் பயம் எட்டி பார்த்தது. அதை விட முக்கியம், ஆரம்பத்தில் சாதம் சாப்பிட்டா மட்டும்தான் குமட்டல் வந்த நிலை மாறி தாகத்துக்கு தண்ணி குடித்தா கூட குமட்டின்று வாயில் எடுக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுது. டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டதுக்கப்புறமும் குமட்டல் தொடர்ந்துட்டே இருந்தது. அந்த தம்பதி ரொம்ப பயந்து போயிட்டா. மறுநாள் டாக்டர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட்டையும் செஞ்சு பார்த்துடலாம்னு மனைவி கிட்ட சொன்னார் பக்தர். அந்த பெண்மணிக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல. மறுநாள் டாக்டர் என்ன சொல்லுவாரோங்கிற பயத்திலேயே உட்காந்துட்டு மகா பெரியவா படத்தையே பார்த்துட்டு இருந்தா. முன்னால் நின்று வேண்டிண்டும் இருந்தா. டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா நான் காஞ்சிபுரத்துக்கு வந்து உங்களை தரிசனம் பண்ணுறேன்னு வேண்டிண்டா. அப்போது அவள் மனசுக்குள்ள பயப்படாத, நான் இருக்கேன், நீ தினமும் சுவாமியை வேண்டிண்டு ஒரு வில்வதளத்தை உள்ளுக்கு எடுத்துக்கோ, 48 நாளைக்கு மறக்காமல் வில்வத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரி தோணியிருக்கு. கணவரோட டாக்டர்கிட்ட போனவாளுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், வேறு ஏதாவது சிம்டம் தெரிஞ்சால் அப்புறம் வேறு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம்னு சொல்லி சத்து மாத்திரைகளை மட்டும் எழுதி கொடுத்து அனுப்பினார். அப்போவே மகா பெரியவா தன்னை காப்பாற்றிடுவாருங்கிற நம்பிக்கை முழுசாக வந்துடுத்து அந்த பெண்மணிக்கு. மறுநாள் கார்த்தாலேருந்து தூங்கி எழுந்து ஸ்நானம் பண்ணினதும் முதல் வேலையாக வில்வதளம் ஒன்று பெரியவா படத்து முன்னால் வச்சுட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தா. ஒரு வாரம், 1 மாதம், 40 நாள் வேகமாக நகர்ந்தது. எனக்கா இருந்தது குமட்டலும் கோளாறும்னு கேட்குற மாதிரி அந்த பெண்மணி பரிபூர்ணமாக குணமடைஞ்சு முன்னால் இருந்ததை விட தெம்பாவும் உற்சாகமாகவும் ஆயிட்டா. ஆச்சு, 48 நாளைக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி. அந்த சமயத்தில் அவளோட சொந்தக்காரர் சிலர் விடிகாலம்புறவே வந்திருந்தா. உறவுக்காரெல்லாம் சந்தோஷமாக பழைய விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருந்தா. அந்த சுவாரஸ்யத்தில் அன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய வில்வ இலையை அந்த பெண்மணி எடுத்துக்கல. மறுநாளும் அதே மாதிரி ஏதோ மறதியில் வில்வத்தை எடுத்துக்கல. 3வது நாள், அதாவது வில்வம் எடுத்துக்க ஆரம்பித்த தினத்திலேருந்து 49வது நாள் கார்த்தால எழுந்து காப்பி போட்டு குடித்த அந்த பெண்மணிக்கு பழையபடி குமட்டல் வர ஆரம்பிச்சிடுத்து. 12 டாக்டர்கிட்ட கூட்டின் போனார் பக்தர். இந்த தடவை இவ வாயில் எடுக்கிறப்போ லேசாக அதில் இரத்த கசிவும் கலந்துருக்கிற மாதிரி தெரியறது. என்ன பிரச்சனைங்கிறது டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்ததும் தான் சொல்ல முடியும். அடுத்த வாரம் கூட்டிகிட்டு வாங்கோன்னு சொன்னார் டாக்டர். வீட்டுக்கு திரும்புகிற வழியில் அந்த பெண்மணிக்கு தான் பெரியவா கிட்ட வேண்டின்றதும் 48 நாளில் 2 நாள் வில்வம் சாப்பிட மறந்துட்டதும் ஞாபகம் வந்தது. விஷயத்தை கணவர்கிட்ட சொன்னால் எனக்கு என்னமோ மகா பெரியவா என்னை கைவிட மாட்டார்னு தோன்றது, நாம் ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு போய் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாமான்னு கேட்டா.
அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு 2 நாளைக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து அங்கேருந்து காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு போனான். மகாபெரியவாளை தரிசனம் பண்ண காத்துருந்த வரிசையில் நின்னா அவள் முறை வந்ததும் மகான் முன்னால் போய் நிற்கிறா. அவளை ஏற இறங்க பார்த்த மகாபெரியவா, என்ன மறுபடியும் குமட்டல் ஆரம்பிச்சுட்டா, பயப்படாத, உனக்காக ஒரு பிரசாதம் வச்சிருக்கேன்னு சொன்னார். பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டரை கூப்பிட்டார். அன்னைக்கு ஒரு நாள் வில்வசரம் ஒன்றை கொடுத்து கேலண்டரில் மாட்டி வைக்க சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அதை போய் எடுத்துட்டு வான்னார். அப்படியே வில்வசரத்தை எடுக்க போன தொண்டருக்கு அதிர்ச்சி தான் காத்துருந்தது. அன்னைக்கு 48 வில்வதளம் இருந்த சரத்தில் இன்னைக்கு 2 தான் மிச்சம் இருக்குது. மீதியெல்லாம் கட்டின 4 தான் இருந்தது. தயக்கத்தோடு அவர் அதை எடுத்துட்டு வந்து மகாபெரியவா கிட்ட தந்தார். இது மட்டும்தான் மீதியோ அப்படின்னு கேட்ட மகான் அந்த 2 வில்வதளத்தையும் தனியாக எடுத்து அந்த பெண்மணி கிட்ட கொடுத்தார். உனக்காக எடுத்து வச்சதில் இதுதான் மீதி இருக்குது, இதை எடுத்துக்கோ, சரியாயிடும்னார். பயபக்தியோடு அதை வாங்கிட்ட பெண்மணி அந்த வில்வத்தை கண்ணில் ஒத்தின்றா. மகாபெரியவாளை தம்பதி சமேதரா நமஸ்காரம் பண்ணினா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டா. பக்தை தன்னை வேண்டின்ற சமயத்தில் சரியாக 48 வில்வதளம் எடுத்து வச்சது, அவள் வந்த சமயத்தில் மறந்து தவறவிட்ட 2 தளம் மட்டும் அதில் மிச்சம் இருந்தது. இப்படியெல்லாம் திருவிளையாடல் பண்ணின மகானோட அனுகிரகத்தில் அந்த பெண்மணி பூரண குணமடைஞ்சிட்டாங்கிறத சொல்லணும்னு அவசியமே இல்லையே. எல்லாத்தையும் ஒவ்வொரு க்ஷணமும் பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டு இருக்கிற மகாபெரியவாளோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி.